இதுவரைக்கும் ஃபன்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டெயின்மெண்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு. சினிமா டிஜிட்டல் மயமானதுக்கு கேமரா முக்கியமான காரணங்க. ஆரம்ப காலத்துல ஃபிலிம் ரோல் வச்சு தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் மயமானதுக்கு அப்புறமா 5D வச்சு ஷூட் பண்ணாங்க. அப்புறம் ரெட் எம்எஸ் ரெட் எபிக், அப்புறம் டிராகன் அப்படின்னு ஒரு கேமரா வச்சு, அப்புறம் அலெக்சா. இந்த அலெக்சா கேமரா தான் பார்த்தீங்கன்னா இப்போ பரவலாக இந்த கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அலெக்சாலையும் LF அப்படின்னு ஒரு புது வகையான கேமரா அறிமுகப்படுத்திருக்காங்க. ஹாலிவுட்ல முக்கியமான மிகப்பெரிய பட்ஜெட் படங்களுக்கு மட்டும்தான் இந்த LF கேமராவை, அதாவது அலெக்சா LF கேமரா பயன்படுத்திட்டு இருக்காங்க. சமீபத்தில் ரிலீஸ் ஆன அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்க்கு இந்த கேமராவை யூஸ் பண்ணாங்க. இந்த கேமரா யூஸ் பண்ண என்ன ஒரு பெனிஃபிட்னா, எந்த ஒரு பொருளையுமே முப்பரிமாணத்துல கரெக்டா காட்டுமா. சோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணி பாக்கணும் தான் இதோட அருமை தெரியும். நான் ஏன் இந்த கேமரா பத்தி இந்த அளவுக்கு சொல்றேன்னா, நான் ஏன் இந்த கேமரா பத்தி இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இந்திய சினிமால முதல் முறையாக சிவகார்த்திகேயன் நடிக்கிற படத்துல இந்த கேமராவை யூஸ் பண்ண போறாங்க. இன்டர்நெட்னால இயக்குனர் ரவிக்குமார் படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்காரு. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படம். இந்த படத்தோட கேமராமேன் யானா நீரவ்ஷா எப்பவுமே ஒரு புதுமை விரும்புங்க. இவருடைய படங்கள் எப்பவுமே புது வகையான டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருப்பாரு. லைட்டிங்காக இருக்கட்டும், கேமராவாட்டும், அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி இவர் தன்னோட கேமரா ஸ்டைலை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பார். படத்தோட முழு கதையும் கேட்ட நீரோஷா, இந்த படத்துக்கு இந்த கேமரா எடுத்தால் ரொம்ப அழகாக இருக்கும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு ஆப்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிங்கிறதுனால கேமராவோட பங்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக அலெக்சா LF கேமராவை தமிழ்நாட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது பெருமையான விஷயம் தானே. உடனே நம்மளுடைய ஃபன்னெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.